Hello friends, welcome to Gomathi's Kitchen. நாம இன்னைக்கு பார்க்க போறது ஒரு vlog type video. என்ன பாத்தீங்க அப்படினா Sunday lunch meal preparation ஓ அதே மாதிரி டின்னரையும் அப்பவே நாம செஞ்சு முடிச்சிரு நாம ரெடி பண்ணி வைக்கறதுதான் பார்க்க போறோம். என்ன plan பண்ணிருக்கேன் அப்படினா Sunday நாளே மோஸ்ட் எல்லா வீட்லயும் non veg தான் ஸ்பெஷல் டே. அதே தான் நான் இன்னைக்கு வந்து chicken combo செய்யலாம் அப்படி plan பண்ணியிருக்கேன். நான் செஞ்சிருக்கிற அளவுன்னு பாத்தீங்கனா ஒரு நாலு பேர் இருக்கிற ஃபேமிலிக்கு ஒரு ரெண்டு நேரம் வச்சுக்கிறதுக்கு சரியா இருக்கும். என்ன அளவுங்கிறதையும் நான் அப்பப்ப நடுவில் சொல்றேன். இப்போ வந்து நான் எவ்வளோ சிக்கன் வாங்கிட்டு வந்திருக்கிறேன், எப்படி பிரிச்சிருக்கிறேன்னு மட்டும் சொல்லிடுறேன். இப்போ 1.5 கிலோ ஒரு வந்து சிக்கன் வாங்கிட்டு வந்திருக்கிறாங்க. அதில் வந்து ஒரு 300 கிராம் சிக்கனை வந்து எடுத்துட்டு ஒரு 1/4 கிலோ அரிசி போட்டு நம்ம வந்து ஒரு நார்த் இந்தியன் ஸ்டைலில் வந்து புலாவ் மாதிரி செய்ய போகிறோம். அதுக்கு சைட் டிஷ்ஷாக மிச்சம் இருக்கிற சிக்கனை வச்சு ஒரு கிரேவி டைப் பண்ண போகிறோம். அதே கிரேவி தான் நம்ம நைட்டுக்கும் ஒரு சப்பாத்தி ரெடி பண்ணி அதை நம்ம சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட போகிறோம். கூடவே டெசர்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கேரட்டை வச்சு ஒரு சிம்பிளாக ஒரு கீரோ செய்ய போகிறோம். இதை டோட்டலாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 1 hour உங்களுக்கு செஞ்சு முடிச்சிடலாம், ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம். இந்த மாதிரி ஒரு வீடியோ வந்து இந்த மாதிரி நான் போஸ்ட் பண்ணலாம்னு முடிவு பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நான் அடுத்தடுத்து வீடியோ வந்து போடுறதுக்கு எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம வீடியோவில் எப்படி செய்யலாங்கிறத பார்த்துடலாம். இப்போ சிக்கன் புலாவ் செய்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் பாசுமதி அரிசி எடுத்துருக்கிறேன். இதுக்கு 1 கப் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். பாசுமதி அரிசி தான் நல்லாயிருக்கும். 1 கப்புங்கிறது 250 கிராம், 1/4 கிலோ அளவு இருக்கும். 1/4 கிலோ அரிசிக்குன்னு பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 1/4 கிலோ சிக்கன் சேர்க்கணும். நான் 300 கிராம் அளவு உள்ள சிக்கனை வந்து இதை சேர்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து சிக்கனை மேரினேட் பண்ணி வச்சுட்டு அப்புறமா அரிசியை வந்து களைஞ்சிட்டு நம்ம ஊற வச்சுக்கலாம், சரியாக இருக்கும். இப்போ சிக்கன் வந்து மேரினேட் பண்ணுறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா 1/2 கப் அளவுள்ள திக்காக இருக்கிற புளிக்காத தயிராக எடுத்துருக்கிறேன். புளிச்சுது அப்படின்னா நம்ம புலாவோட டேஸ்ட் நல்லா இருக்காது. இதிலேயே காரத்துக்கு 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கிறேன். 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு. இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் இப்போ சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து வச்சுடுங்க. இது குறைஞ்சது ஒரு 15-20 நிமிஷம் நல்லா ஊறணும். நம்ம இதை செஞ்சுட்டு வெங்காயம்லாம் வதக்கிறதுக்குள்ளே அந்த டைம் ஊறுறது சரியாக இருக்கும். அரிசியும் நல்லா கலைஞ்சிட்டு தண்ணியில் ஊற வச்சுக்கலாம். இது ஊற வச்ச உடனேயே நம்ம சிக்கன் கிரேவிக்கு தேவையான சிக்கனையும் ஊற வச்சிடலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா 1 கிலோவுக்கு மேலே உள்ள சிக்கன் எடுத்துருக்கிறேன். இதுக்கு வந்து கொஞ்சமாக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. சிக்கனுக்கு தேவையான 1/2 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு டேபிள் சால்ட் சேர்த்துக்கோங்க, 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தயிர், புளிக்காத கெட்டியான தயிர். இதையும் கலந்துட்டு நம்ம வந்து வெங்காயம் தக்காளி வதக்கிற வரைக்கும் ஊறுச்சுன்னா சிக்கன் வந்து நல்லா உங்களுக்கு சாஃப்டாக இருக்கும். ஒரு மாதிரி ட்ரை ஆகாமல் நல்லா சாஃப்டாக டெண்டராக இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து குக்கரில் தான் நம்ம புலாவ் செய்ய போகிறோம். 1/2 கப் அளவுள்ள நெய்யும் எண்ணெயும் சேர்த்து எடுத்துக்கோங்க. எது உங்களுக்கு அதிகம் பிடிக்குமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு சிக்கனுக்கு வந்தீங்கன்னா இருப்பு சட்டியில் 1/4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கலாம். இது ரெண்டுமே நல்லா சூடானதுக்கு அப்புறமா புலாவுக்கு 1 பட்டை, 1 கருப்பு ஏலக்காய், பச்சை ஏலக்காய் ஒன்று, 3 கிராம்பு, 1 ஸ்டார் அனிஸு. இது வந்து பார்த்திங்கன்னா சாஹி ஜீரான்னு சொல்லுவாங்க. அதாவது ஜீரகத்திலே நீளமாக கருப்பாக மெல்லிஸாக இருக்கும். அது உங்களுக்கு அப்படி கிடைக்கல அப்படின்னா சாதாரண சீரகமே 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது நல்லா பொறிஞ்சு செவக்கணும், அப்போ தான் அந்த ஃப்ளேவர் நமக்கு கிடைக்கும். கூடவே 2 பிரிஞ்சி இலையும் சேர்த்துக்கோங்க. இப்போ சிக்கன் கிரேவிக்கு தாளிக்க வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கல்பாசி சேர்த்துக்கலாம். கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பும் போட்டு செவக்க விட்டுருங்க. ரெண்டுமே நல்லா செவந்ததுக்கு அப்புறமா ஒரே 1 காஞ்ச வரமிளக, 1 கொத்து கருவேப்பிலையும் போட்டு நல்லா பொரிய விட்டுருங்க. இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா 1.5 கிலோ கிட்ட இருக்கும். 1.5 கிலோ உள்ள சிக்கனுக்கு 2 மீடியம் சைஸு வெங்காயம் சேர்த்துருக்கிறேன். அதாவது கட் பண்ணிங்கன்னா 2.5 கப் அளவுக்கு உங்களுக்கு பொடியாக கட் பண்ணது வரும். இதை சேர்த்து நல்லா வதக்கி கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. அதுங்களே இந்த புலாவுக்கு செய்கிறதுக்கு நல்லா செவந்துருச்சு. இதுக்கு தேவையான சாமான்கள் பார்த்திங்கன்னா
ஒரு 1.5 மீடியம் சைஸ் உள்ள வெங்காயத்துக்கு ஒரே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துக்கணும். இதுக்கு வெங்காயம் அதிகம் போட்டாதான் கொஞ்சம் நல்ல டேஸ்ட் இருக்கும். ஒரு 1/4 கப் கொஞ்சம் அதிகமாக வந்து புதினாவும் மல்லியும் தனித்தனியாக எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து வெங்காயத்தை முதல்ல போட்டுட்டு வெங்காயம் நல்ல பொன்முறுகலாக வறுத்து வரணும். மிதமான தீயிலே தான் வெங்காயம் வந்து வதங்கி பொன்முறுகலாக வரணும். அப்போ தான் அந்த புலாவோட டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சைடு கிரேவிக்கு இஞ்சி பூண்டு விழுது போட்டு அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்குறேன். நல்லா வெங்காயம் இந்த அளவுக்கு அதாவது லைட் கோல்டன் கலராக வதங்கினதுக்கப்புறமா ஒரே ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை போட்டுட்டு தக்காளி நல்லா குழைவாகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. தக்காளி அதிகமாக சேர்த்துடக்கூடாது, ஏன்னா தயிரும் நம்ம சேர்த்துருக்கனால புளிப்பு டேஸ்ட்டு வந்துடும். இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா 2.5 வெங்காயத்துக்குன்னு பார்த்திங்கன்னா 2 தக்காளி கணக்கு மீடியம் சைஸ் எடுத்துருக்கிறேன். அதையும் போட்டுட்டு இதுவும் நல்லா குழைவாகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இந்த சைடு பார்த்திங்கன்னா நமக்கு அந்த புலாவுக்கு தேவையான தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இந்த மாதிரி இருக்கிறப்ப நம்ம இப்போ மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை இதில் சேர்த்துக்கோங்க. தண்ணி எதுவுமே ஊற்ற வேணாம், அதில் இருக்கிற தயிரெலாம் அப்படியே எடுத்துருங்க. கூடவே 4 கீரி போட்ட பச்சை மிளகாய், கூடவே 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு காஞ்ச வெந்தயக்கீரை பொடி, அதாவது கசூரி மேத்தின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதையும் சேர்த்துக்கோங்க. இதுதான் வந்து இந்த புலாவுக்கு நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃப்ளேவரோட டேஸ்ட்டும் உங்களுக்கு கொடுக்கும். அது நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும், அதுக்குள்ளே இந்த சிக்கன் மசாலாவுக்கு தேவையான மசாலாலாம் சேர்த்துக்கலாம். அதுக்கு 1.5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூளும், 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தனி மல்லித்தூளும் சேர்த்துக்கலாம். கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்துட்டு ஒரு மிதமான தீயிலேயே பச்சை வாசனை போய் எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கிக்கலாம். இதில் வந்து 1/4 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றி வதக்குனிங்கன்னா உங்களுக்கு மசாலா அடியும் பிடிக்காது, கருகியும் போயிடாது. அதனால் கொஞ்சம் மிதமான தீயிலேயே வதக்கி எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். அதுவும்ல இதுக்கு வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற 1 கைப்பிடி அளவுள்ள புதினாவும் 1 கைப்பிடி அளவுள்ள மல்லித்தலையும் பொடியாக நறுக்கினதை சேர்த்துட்டு இன்னும் நல்லா வதங்கி நம்ம திக்காகி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். ஏன்னா தயிர் போட்டிருக்கனால ரொம்ப தண்ணியாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஊற்றுற அளவு தண்ணியோடு பார்த்திங்கன்னா அதிகமாகிடும், அப்போ குழப்பாக ஆகிடும். இதுக்குள்ளே இந்த மசால் பார்த்திங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா இந்த மாதிரி வந்துருச்சு. இந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம இப்போ சிக்கனை வந்து சேர்க்கணும். சிக்கனை போட்ட உடனே தண்ணி எதுவும் ஊற்றாதீங்க, ஒரு மிதமான லோ ஃபயர்லேயே வச்சு இந்த மசாலாவோடைய வதக்குனீங்க அப்படின்னா நல்ல எண்ணெய் அதுலேருந்தே தண்ணி பிரிஞ்சு வரும். அதுக்கு அப்புறமா நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போயே தண்ணி ஊற்றினீங்கன்னா சிக்கனில் ஒரு சலசலப்பு தன்மை வந்து அந்த டேஸ்ட் அதில் இருக்காது. அதனால் நல்ல ஒரு மிதமான தீயிலே வதக்கிக்கோங்க. இப்போ வந்து நான் வீட்டில் அரைச்ச கறி மசாலா பொடி 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கிறேன். நீங்கள் கடையில் வாங்கினதாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இது போட்டிங்கன்னா நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். இப்போ போட்டிங்கன்னா இதையும் போட்டு நல்லா வந்து ஒரு கலர் கலரிட்டு மிதமான தீயிலே வதங்கிக்கிட்டு இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா புலாவுக்கு நல்ல எண்ணெய் பிரிஞ்சு திக்காயிருச்சு. இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம அரிசியை போட்டு கொஞ்சம் நேரம் வதக்க போகிறோம். இப்போ ஊற வச்ச அரிசியில் தண்ணியை நல்லா வடிச்சுட்டு அரிசியை மட்டும் இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 1 நிமிஷத்துக்கு இந்த மசாலாவோடைய கொஞ்சம் மெதுவாக வதக்கி எடுத்துக்கோங்க. அப்போ அரிசியோட நல்லா அந்த மசால் ஒன்று சேர்ந்து பொல பொலன்னு உங்களுக்கு நல்லா வரும் இந்த மாதிரி செய்கிறப்ப. இப்போ நல்லா 1 நிமிஷம் வதங்கிடுச்சு. இதுக்கப்புறமா தண்ணி ஊற்றிக்கலாம். 1 கப் அளவுள்ள பாசுமதி அரிசிக்கு 1.5 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றுனீங்கன்னா சரியாக இருக்கும். தண்ணி வந்து இந்த அளவுக்கு மேலே ஊற்றுனீங்கன்னா குழகுழப்பாயிடும். நல்லா மிதமாக கலரிட்டு உப்பு செக் பண்ணி பாருங்கள். உப்பு வந்து 1 கல் தூக்கலாக தெரியணும், அப்போ தான் அரிசி வெந்ததுக்கப்புறம் சரியாக இருக்கும். எனக்கு பத்தாத மாதிரி இருக்கிறனால 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் இப்போ உப்பு சேர்த்து நல்லா கலரி இருக்கிறேன். கலரி நல்லா கொஞ்சம் திக்காகி ஒரு தலைத்தலைன்னு, அதாவது தண்ணியுமா அரிசியுமா தெரிகிறப்ப நம்ம குக்கரை மூடி விசில் வச்சுக்கலாம். அதுக்குள்ளே இங்கே பார்த்தீங்கன்னா சிக்கனில் நல்லா தண்ணி விட்டுருச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு சிக்கன் நல்லா தண்ணி விட்டதுக்கு அப்புறமா நம்ம மசாலுக்கு தேவையான அளவு தண்ணியை சேர்த்துக்கலாம். நான் இப்போ வந்து 1/4 கப் அளவுக்கு மட்டும்தான் தண்ணி ஊற்ற வரேன். இன்னும் கொஞ்சம் கூட நம்ம சிக்கன்லேருந்து வரும். அதனால் கொஞ்சம் நேரம் நல்லா இதெல்லாம் கலரிட்டு மூடி வச்சு நல்லா வந்து வேக விடுங்க. சிக்கன் நல்லா வெந்து வரட்டும். இப்போ மசாலுக்கு தேவையான அளவு 1 டீஸ்பூன் மட்டும் உப்பு சேர்த்துருக்கிறேன். உப்பு சேர்த்து நல்லா கலரிக்கலாம். சிக்கன் ஏற்கனவே மேரினேட் பண்ணுறப்ப சிக்கனுக்கு உப்பு சேர்த்துருக்குறோம் இல்லையா, அது போதும்.
இப்போ ஒரு நல்ல ஒரு எக்ஸ்ட்ராடினரி டேஸ்ட் வரும். இந்த மாதிரி பச்சையாக நீங்கள் வந்து பச்சை மிளகாவை கிள்ளி போட்டு சேர்த்துட்டு நீங்கள் வேக வைங்களேன், வதக்காமல் இப்படி செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த அளவுக்கு தண்ணியுமா அரிசியுமா நமக்கு புலாவில் இருக்கிறப்ப நம்ம குக்கரை மூடி விசில் வச்சு நம்ம வேக விடலாம். மிதமான தீயிலேயே ஒரே ஒரு விசில் வரணும். அதிகமான தீயில் வச்சிங்கன்னா கீழ்ப்பகுதி ரொம்ப வந்து பிடிச்சிக்கும். அதுவும் இல்லை நம்ம இப்போ வந்து கீருக்கு தேவையான அளவு செஞ்சுக்கலாம். கீருக்கு வந்து 2 கப் தண்ணிக்கு 1 கப் அளவுள்ள கேரட் போட்டிருக்கிறேன். 10 முந்திரி பருப்பை இதில் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு முந்திரி பருப்பு கம்மியாக வேணும்னா கூட சேர்த்துக்கோங்க. குக்கரை விசில் வச்சு ஜஸ்ட் ஒரே ஒரு விசில் மட்டும் விட்டுருங்க. விட்டதுக்கு அப்புறமா நம்ம என்ன செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நமக்கு சிக்கன் புலாவ் விலையும் முடிஞ்சிச்சு. சிக்கன் வந்து ஆல்மோஸ்ட் வெந்துருச்சு. இதுக்கு வந்து தம் போட்டு வச்சுருக்கிறேன். விசில் வந்துருச்சு அப்படின்னாலும் இந்த வேலை முடிஞ்சிருச்சு. அடுத்து வந்து இதுக்கு வந்து ஒரு முந்திரி பருப்பு பேஸ்ட் அரைச்சி ஊற்ற போகிறோம். அதையும் நம்ம ஊற்றிட்டோம் அப்படின்னா இந்த வேலையும் நமக்கு முடிஞ்சிடும். கூடவே பார்த்தீங்கன்னா நான் வந்து கேரட் கீருக்கு வந்து வேக வச்சு வச்சுருந்தேன். இப்போ வந்து ப்ரெஷர் கண்ட்ரோலாக எடுத்து வச்சுட்டேன். இப்போ கீரையும் செஞ்சு முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம லஞ்ச் வேலை முடிஞ்சிடும். இது எல்லாத்தையும் பாத்திரத்தை மாற்றி வச்சுட்டு இந்த இடத்த க்ளீன் பண்ணுற வேலை மட்டும்தான் இருக்கும். இந்த கீரை வந்து நீங்கள் சில்லுன்னு சர்வ் பண்ணலாம், சூடாகவும் சாப்பிட்லாம். பட் நாங்கள் இன்றைக்கி வந்து இந்த குளிராக இருக்கிறனால சூடாக தான் சாப்பிட போகிறோம். இப்போ இந்த கீரை வந்து நம்ம எப்படி செய்யலாங்கிறத பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் நல்லா வெந்து இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு இந்த மாதிரி வந்திருக்கணும். அதுக்கப்புறமா இதில் வந்து கரம் மசாலா தூள் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. ரொம்ப அதிகமாக சேர்க்க வேண்டாம். போட்டு நல்லா கலந்துட்டு உங்களுக்கு அந்த மசால் கிரேவி எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி வந்து இப்போ நம்ம ஊற்றிக்க போகிறோம். இப்போ வந்து 1/10 முந்திரி பருப்பை வந்து நல்லா கொஞ்சம் 1/4 கப் தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு இதில் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நல்லா திக்காக வந்துடும். இதை நல்லா எண்ணெய் பிரிஞ்சு திக்கானதுக்கு அப்புறமா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பொடிச்ச மிளகுத்தூளும் கொஞ்சமாக மல்லித்தலையும் போட்டுட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் சுண்டிக்கிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா குக்கர் விசில் வந்து கண்ட்ரோல் ஆகிடுச்சு. பார்த்தீங்கனாலே தெரியும் நல்லா பொல பொலன்னு அரிசி நல்லா எந்த அளவுக்கு நல்லா மெத்துன்னு இருக்குன்னு பாருங்கள். நல்லா பொல பொலன்னு இருக்கும். இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு ஓரம் போல் கிளறி விடுங்க. அப்போ தான் வந்து அந்த அரிசி உடையாமல் இருக்கும். இப்போ நம்மளோட புலாவ் தயாராகிடுச்சு. இந்த சைடு சிக்கன் கிரேவியும் தயாராகிடுச்சு. மேலே வந்து பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலைகளை போட்டுட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்து வச்சிடலாம். இதுக்கப்புறமா நம்ம கீருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வேக வச்சதை நான் மிக்சியில் நல்லா அரைச்சிட்டேன். நம்ம முந்திரி பருப்பு போட்ட முந்திரி பருப்பு அதே மாதிரி கேரட் எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்சியில் ஆறுனதுக்கப்புறமா அரைச்சிடுங்க. கூட இன்னொரு 2 கப் அளவுக்கு பால் சேர்த்துருக்கிறேன். சேர்த்துட்டு இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க. இது அடுப்பில் வச்சதுக்கு அப்புறமா 1/4 கப் அளவுக்கு நம்ம வந்து சர்க்கரை சேர்த்துக்கலாம். நாட்டு சர்க்கரை எது வேணால் நீங்கள் சேர்த்துக்கலாம் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி. கலந்துட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். கொதிச்சுட்டு இருக்கிறதுக்குள்ளே கொஞ்சம் 4 பிஸ்தா பருப்பு 4 முந்திரி பருப்பு 4 பாதாம் பருப்பு போட்டுட்டு நல்லா பொடியாக நறுக்கிட்டு இதில் சேர்த்து கொஞ்சம் நேரம் வேக விட்டுருங்க. கொஞ்சம் நேரம் வெந்ததுக்கு அப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். 2-3 கொதியிலேயே உங்களுக்கு வெந்துடும் சூட்டிலேயே. கடைசியாக குங்குமப்பூ போட்டுட்டு ஆஃப் பண்ணிட வேண்டியதான். நம்ம சுவையான கேரட் கீரும் தயாராகிடுச்சு. இப்போ அடுத்து வந்து சப்பாத்தி மாவு பிசையணும்னு சொன்னேன் இல்லையா, அதுக்கு வந்து 2 கப் அளவுக்கு நான் வந்து கோதுமை மாவுக்கு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து நல்லா கிளறிக்கோங்க. 1 கப் அளவுள்ள கோதுமை மாவுக்கு 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றணும். நல்லா பிசைஞ்சாச்சு. இந்த அளவுக்கு சாஃப்டாக மாவு பிசைஞ்சிடணும். அப்போ தான் சப்பாத்தி நல்லா சாஃப்டாக இருக்கும். இதை ஒரு ஏர்டைட்டான பவுலில் வச்சுட்டு இதை ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் நைட்டு செய்ய போகிறதுக்கு முன்னாடி 1 மணி நேரத்துக்கு முன்னாடி வெளியில் எடுத்து வச்சுட்டு நம்ம சப்பாத்தி போட்டோம்னா நல்லா சாஃப்டாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட சிக்கன் புலாவ், சிக்கன் கிரேவி, கீர் அதே மாதிரி 1 முட்டையும் வேக வச்சுருக்கிறேன். எல்லாமே ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சிம்பிளான மீல். பார்த்தீங்கன்னா நம்மளோட சண்டே லஞ்ச் மீலும் 1 ஹவரில் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குது. நீங்கள் வந்து நான் சாப்பிட்டு கமெண்ட் பண்ணுறத விட நீங்கள் வந்து சாப்பிட்டு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கட்டாயம் வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ அடுத்த வீடியோ உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணுறதுக்கு எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.